அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு டேட்ல வந்து ஒரு ஹாட், நீங்க ஏதோ பேச விரும்பணும் ஐயா? லைட்டா அது என்ன விஷயத்த பேச போறோங்கிறத சொல்லிடுவோம். சரியா? வேற அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு ஐடியா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் நம்முடைய கருத்தையும் அப்ப ஷேர் பண்ணிக்கிடுவோம். சரி, ஒரு டிஸ்கஷன் இது இருந்தா வச்சுக்கிடுவோம். சரியா? இப்ப இன்னைக்கு நாம வந்து கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்ங்கிற ஒரு இதுக்காக நாம இதில் நம்ம ஒரு கருத்து இது வச்சுருக்குறோம். இப்போ இதில் வந்து என்னுடைய கருத்துன்னு சொல்கிற அளவுக்கு விசேஷமான கருத்துன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கும் வந்து திருமணமாகி நானும் மனைவியோடு வாழ்ந்துருக்கிறேன். அதனால் கொஞ்சம் அது சம்மந்தமான அனுபவ ரீதியான சில கருத்துக்கள் உண்டு. இப்போ அதுபோக வந்து அட்வொகேட்டாக வேலை செய்கிற நேரத்தில் சில இந்த கவுன்சிலிங் மாதிரி சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இடையில ப்ராப்ளங்கள் இருக்கும், அதை கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி சில அனுபவங்கள் உண்டு. அதனால சில ஓரளவு சில அனுபவங்களோடு இருக்கிறோம். பட் இருந்தாலும் நம்முடைய இது வந்து அது இப்படித்தான் நடந்துக்கிடணும் இப்படித்தான் நடந்துக்கிடணும்னு சொல்லி வரையறுத்து சொல்கிற மாதிரி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்மகிட்ட கிடையாது. இருந்தாலும் நிறைய இதில் அனுபவப்பட்டவங்க ஒருத்தருக்கும் ஏதாவது ஐடியா இருந்தால் நம்ம இந்த ஒரு இந்த ஃபோரத்தில் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிடலாம். அது வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் யாராவது சொல்லணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால், ஏன்னா அது இது இதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பயனுடையதாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை வந்து அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்ததுன்னு சொன்னால் எப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை ஏதாவது அமைஞ்சிருந்ததுன்னு சொன்னால், உங்கள் கணவன் மனைவியுடைய ரிலேஷன்ஷிப்பு நல்லா அமைஞ்சிருந்ததுன்னு சொன்னால், அதையும் நம்ம ஷேர் பண்ணும் பொழுது அதையும் அந்த பார்க்குறவங்க பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுவாங்க. அதனால் இதை நீங்கள் அனுபவம் உள்ளவங்களெலாம் ஷேர் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நானும் என்னுடைய இதை ஷேர் பண்ணிக்கிடுறேன். ராஜாராமன், ராஜாராமன் ஐயா வாய்ஸ் எப்படி இருக்கீங்க கேட்டு சொல்லுங்க. நல்லா தெளிவா இருக்குங்க ஐயா. நல்லா தெளிவா இருக்கு இல்லையா? ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. கேஜேபி இன்ஃபோ நீங்க உங்க செட்டப்ல கொஞ்சம் பாத்துக்கங்க, இயர்போன்ல ஏதாவது கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும். சரி, இப்போ வந்து ஐயா வந்து இப்ப நம்மகிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது கணவன் மனைவி லைஃப்ல எப்படி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எல்லாரும் நல்ல பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. வாங்க ராஜாராமன், பிரமாதம் அன்மியூட் பண்ணுறேன். ஹலோ, ஹலோ, கேக்குதுங்க ராஜாராமன், பேசுங்க. ஓகே ஓகே. இல்லைங்க ஐயா, இப்போ எனக்கு வந்து 99 கல்யாணம் நடந்தது.
ஆரம்பத்துல எங்களுக்குள்ள ஒரு சில இதுகள் இருந்தது. நமக்கு வந்து அவங்களுடைய குறிப்பா அந்த உட உடுத்துறதெல்லாம் பொதுவா எனக்கு வந்து கொஞ்சம் வெளியில எளிமையா இருக்கணும்னு நினைப்பேன். அதுல கொஞ்சம் சில சச்சர இது வந்தது. அதுக்கப்புறம் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, குறிப்பா கணவன் மனைவியில வந்து இந்த மனப்பொருத்தங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அவங்க அவங்களுடைய இயல்புகளை நம்ம ஒப்புக்கொள்கிறது தான் அதே ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் தான். அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க எப்படி அவங்களுடைய ஆசாபாசங்கள் எப்படி இருக்கிறோ அது அவங்க உரிமை. அது மாதிரி அவங்க உரிமையில நம்ம தலையிடாமல், நம்ம உரிமையில அவங்க இது இல்லாமல் ஒரு ஒரு புரிந்துணர்வோட வாழ்க்கையை எழுதணும்னா நல்லா இருக்கும். அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் இருந்தது. கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு அடுத்தடுத்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நகர்ந்து இது வரைக்கும் போயிட்டுருக்கோம். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மனிதர்களுக்கு வரக்கூடிய புறச்சூழலில் மனதம் வந்து அப்பப்ப இயல்பாகவே அந்தந்த இதுக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற சூழல் வரும். அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் நிதானமாக அதாவது பேசி இது பண்ணியிருக்கலாம். சில சமயங்களில் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் பேசுவாங்க. நம்ம அதை அமைதியாக இருந்து கேட்டுட்டு அப்புறம் அதை நம்ம எடுத்து சொல்லையில் அவங்களுக்கு புரியும். அதே மாதிரி நம்மளும் சில சமயங்களில் வேலை பளுவில் வீட்டுக்கு வரும்போது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம நிதானத்தில் இருக்கிற சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிறதெல்லாம் உண்டு. அதனால் பொதுவாக அன்கண்டிஷ்னல் லவ் தான் பேஸு. இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி ராஜாராம் அண்ணையா. நீங்கள் பேசுனது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, எனக்கு இவ்வளோதான். இது வரைக்கும் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே, மியூட் பண்ணிடுறேன். ஸோ வேற 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 நம்ம அன்பர்கள் கணவன் மனைவி உறவு பத்தி பேசுறத பத்தி கமெண்ட் இங்கே கொடுக்கலாம். வெளியே சொன்னா ப்ராப்ளம் நினைக்கிறாங்களோ தெரியலையே. ஜோசுவா ட்ரிச்சி வந்து வந்திருக்காங்க. பேசலாம், தைரியமா பேசலாம். ஓகே, அன்மியூட். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். இது கணவன் மனைவி உறவு பொதுவான கருத்து மட்டும் சொல்றேன் ஐயா. இது வந்து ஒரு தேவையின் அடிப்படையில வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்க மாதிரி தெரியுதுங்க. எனக்கு வந்து உடல் அளவிலோ மனதளவிலோ என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவோ அவங்க மனைவி அவங்களுடைய உடல் தேவையோ அவங்களுடைய மன தேவையோ அதை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறத ஒன்னு ஏற்படுத்திக்கிறோம். அப்புறம் இதுல வந்துட்டு மணி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. ஹலோ, கேக்குதுங்க? ஆமா, இப்போ மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு பணம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு க்ரூஷியல் ஃபேக்டரா இருக்கு. அதுவே வந்துட்டு அப்பர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த லவ் கேர் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிருதுங்க. பொதுவா இந்த மாதிரி எனக்கு தோணுதுங்க. என்னங்கன்னா இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில சமயங்கள்ல அர்த்தம் இல்லாம இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கறோம், கல்யாணம் பண்றோம், குழந்தைங்களை பெற்று எடுக்கிறோம், அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அப்புறம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது இதுக்காக மட்டும்தான் இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டோமா? அதுல வந்துட்டு முக்கால் வாசி வந்துட்டு நமக்கு துன்பம் கிடைக்குங்க, ஒரு காவாசி வந்துட்டு இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க தோணுதுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா? அப்ப அதுல வந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுன மாட்டேங்குதுங்க. அதை எப்படி பாக்குறது அப்படின்னு தெரியலங்க. ஸோ அந்த திருமண உறவு அப்படிங்கிறது வந்துட்டு தேவை, பணம், அப்புறம் லவ் கேர் அண்ட் ரெஸ்பெக்ட்,
அடுத்தது இதுல வந்துட்டு ஒரு மீனிங் இருக்குதா அப்படி இருக்குதா இல்லையா அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியலங்க. அவ்வளவுதாங்க. சரி ஓகே ஓகே, நன்றி ஜெஷுவா, மீட் பண்ணிட்டேன் உங்களை. நெக்ஸ்ட் our friend Venkateshan from Nigeria, unmute. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஓகேங்க ஐயா, முக்கியமான டாபிக் ஐயா வச்சிருக்கீங்க இன்னைக்கு எங்களுக்கு. ஆக்சுவலா என்னங்க ஐயா, எனக்கும் 11 வருஷம் மேரேஜ் ஆச்சு. பட் என்னன்னா, கருத்து அளவுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு பிடிமானம் இருக்குது. ஸோ அந்த கருத்து அளவுல என்ன ஆகுதுனாக்கா, நம்ம ஆக்சுவலா என்ன என்ன பொறுத்தளவு வெளிப்படையா சொல்லணும்னா, கருத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்து தான் சரி அப்படின்னு பல சமயங்கள்ல வந்து அவங்கள திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா அந்த மாதிரி திணிக்கிறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை. நம்ம அதாவது புரிய வைக்கணுங்கிறது ஒரு பாட்டு, திணிக்கிறதுங்கிறது ஒரு பாட்டு. ஸோ திணிக்காம புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல நிதானமா செயல்பட்டோம்னாக்க பல விஷயங்களை புரிய வைக்க முடியும். அவங்களே ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துல இருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு இருந்து நம்மளும் அதே விஷயத்த சொல்லும் போது அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லும் போது அந்த ஏத்துக்கக்கூடிய ஒரு இது இல்லைங்கும் போது நம்ம அந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துடுறோம். ஏன்னா நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுங்கிறதுனால, ஸோ நம்ம வந்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வர வேண்டியதா இருக்குங்கய்யா. ஸோ அதுதான் என்னோட லைஃப்ல நான் பார்த்ததுங்கய்யா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து எதிர்பார்ப்பு, ஆக்சுவலா வந்து ஐயா கிட்ட கூட சொல்லியிருந்தேன் ஜீவனியா கூட, இந்த எதிர்பார்ப்பு அண்ட் ஏமாற்றம் அது எல்லா லெவல்லையும் இருக்குது. ஒரு கணவன் மனைவி கிட்டையும் எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு நடக்காத சமயத்துல ஏமாற்றங்கள் ஏற்படுறதுனால பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய வாழ்க்கையில் ஏற்படுது. ஸோ இந்த எதிர்பார்ப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா எதிர்பார்ப்பு பல விதங்கள்ல நமக்கு இருக்கு. குடும்ப சம்பந்தமாவும் இருக்கு, உடல் சம்பந்தமாவும் இருக்கு, மன திருப்தி சம்பந்தமாவும் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள்ல இருக்குங்கய்யா. ஸோ அந்த எதிர்பார்ப்பை நம்ம எப்படி வச்சுக்கிறது, வச்சுக்கிட்டா மனைவி கிட்ட வச்சு எதிர்பார்ப்பு எந்த விதமான எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டா வாழ்க்கையில நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு யோசனை ஐயா சொல்லுங்கய்யா. சரி ஓகே, நன்றி, உங்களை நான் மீட் பண்றேன். சோ நெக்ஸ்ட் மதியழகன், அன்மியூட் பண்றேன். மதியழகன் ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். நான் பிரான்ஸ்ல இருந்து மதியழகன் பேசுறேன். சரியா சரியா. இதுல என்னுடைய கருத்து என்னன்னா, இங்க அதாவது இப்ப திருமணமாகி உள்நாட்டில் இருக்கும் போது இப்ப மனப்பொருத்தம் வேற விதமான பிரச்சனை சந்திக்கிறோம். ஆனா ஒரு கணவனோ மனைவியோ வெளிநாட்டுல போய் வாழும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னு என்னுடைய கருத்து. இப்படி என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் திருமணமாகி இங்க வரும்போது எனக்கு வந்து இந்த மொழி, இந்த கலாச்சாரம், இதை பத்தி எனக்கு ஓரளவு தான் தெரியும். இதோ படிச்சிருக்கிறேன் நான். அப்ப வந்து எல்லாமே வித்தியாசமா இருந்தது. ஆனா என்னுடைய ஒய்ஃபு பாத்தீங்கன்னா, இங்க முழுக்க முழுக்க இந்த ஊர்ல வளர்ந்தவங்க. தமிழ் கலாச்சாரம் தெரியும், இருந்தாலும் தமிழ் அவ்வளவு பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் பேசியிருந்தோம். அப்ப நான் இப்ப முழுக்க முழுக்க வாழ்க்கையே ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை எல்லாம் இருந்தது. அப்ப இந்த முழுக்க வித்தியாசமா போயிட்டு, ஏன்னா நம்ம படிச்சது வளர்ந்தது கலாச்சாரம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஒரு புது வாழ்க்கையா தொடங்குற மாதிரி ஆயிட்டு. இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, மன புரிதல் அதாவது இல்லாம வரும்பொழுது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஏன்னா முழுக்க புரிதலும் கிடையாது. நான் இயற்கையில கொஞ்சம் டென்ஷனான ஆளு நிலவேல. ஆனா என் ஒய்ஃபு கொஞ்சம் ரொம்ப காலமா உள்ளவங்க, அதனால கொஞ்சம் பொறுத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆரம்பத்துல வந்தது. இப்ப என்ன நான் எது தெரிவிக்கிறேன்னா, நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி வந்து பேரண்ட்ஸ் வந்து பொண்ணை வெளிநாட்டுலயோ இல்ல பையனையோ வெளிநாட்டுக்கோ அனுப்பும் பொழுது இந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கணும். அதாவது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பொருத்தமாகுமா அப்படின்னு. இப்ப ஒரு வெங்கடேசன் சொன்ன மாதிரி
எதிர்பார்ப்பு அப்படிங்கும் போது நம்ம ஒரு விதமா எதிர்பார்த்துறோம். ஆனா அங்க ரியாலிட்டி இங்க உள்ள சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும், இது வந்து எந்த புரிதலும் இல்லாம வந்து நம்ம ஒரு எதிர்பார்க்கும் போது அது ஏமாற்றல் தான் கொண்டு போகுது. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓரளவு இப்ப இங்க வந்து இப்ப எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தவர்னால அந்த ஒரு ஓரளவு எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருந்தது. ஆனா அனுபவம் இல்லாத நிறைய பேர் வந்து இங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ சம்பாதிக்கிறாங்களான்னு இருக்குத ஒழிய, ஆனா மனரீதியா பார்க்கும் போது நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு இடையில வந்து குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வருது, அது இன்னும் வேற பெரிய பிரச்சனையாயிருக்கு. உள்ளு ஏன்னா ஒரே சமூகத்துல இருக்கும் போது, ஒரே நாட்டுல இருக்கும் போது அதை சமாளிக்கவோ இல்ல பேசவோ மற்ற ஆள்கள் இருக்காங்க. இப்ப நம்ம வெளிநாட்டுக்குன்னு வந்துட்டோம்னா அதை பகிர்ந்துக்கிறது, இப்ப இங்க நான் பிரான்ஸ்ல இருக்கேன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் ரொம்ப கம்மி, நான் இருக்கிற ஏரியாவில் சுத்தமா கிடையாது. அப்ப அதை பகிர்ந்துக்கிறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு சரியான வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மன இயல்பு படி நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது பெரிய பிரச்சனையே இல்லை, இதான் கொண்டு போய் முடியுது. ஆனா புரிதல் இப்ப வந்து அந்த தெளிவு, அந்த மன தெளிவு வரும்போது நம்ம வாழ்க்கை வித்தியாசம் ஆகுது. அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மாற்றம் தெரியுதுன்னு என்னோட கருத்து. ஆனா அந்த எதிர்பார்ப்புன்னு வைக்கும் போது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, இப்ப இந்தியாவில இருந்து பெண்ணையோ இல்ல பையனையோ ஒரு இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஒரு தவறான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அதாவது அங்க உள்ள சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்களை அனுப்பி வச்சு அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்ங்கிறது என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கலாம். சரி சரி, நன்றி நன்றி மத்தியழகன். முதல்ல வந்து கொஞ்சம் பிரைஸ் பண்ணிடுங்க, அப்புறமா உங்க பாயிண்ட் சொல்லிடுங்க, மேட்ச் ஆயிடும். ஏழு வரைக்கும் நம்ம இந்தியாவிலே பிறந்து வளர்ந்த ஆளுதான். அது குறிப்பா என்னுடைய ஊர் வந்து சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கக்கூடியது. என்னுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய திருப்புத்தூர், காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, இந்த மூணு ஊர்லே தான் என்னுடைய 21 ஆண்டுகள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு இதில் வந்து சொந்தக்கார பொண்ணே வந்து எனக்கு மலேசியாவில் திருமணம் நடந்தது. ஆனால் நாங்கள் அவர் மதியலன் சார் சொல்றது அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது இப்போ பெற்றவங்க அப்போ வந்து ஒரு சொந்த பந்தம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஆனால் அதுக்கு அப்புறம் நிறைய சிக்கல்கள் வரும். இந்த மாதிரி ஜியாகிரபிக்கலா டிஃபரெண்ட் ரீஜனா இருக்கிறப்போ என்னைய கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து 25 ஆண்டுகள் நான் இந்தியாவே வாழ்ந்ததுனாலும் நம்ம சிங்கப்பூர்ல வந்து நம்ம ஒரு எனக்கு வயசு இப்ப 48, கிட்டத்தட்ட ஒரு 22-23 ஆண்டுகளா நம்ம சிங்கப்பூர்ல இருக்கோம். ஆனா என்னால வந்து மன ரீதியா இந்த ஊரோட ஃபுல்லா ஒத்து வாழ முடியாது. அதாவது ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழமையுடைய அந்த நமக்கு அந்த ஈர்ப்பு இருக்காது. அது ஈர்ப்பு வந்து இயல்பாவே என்னுடைய மண்ணுக்கு தான் போகும். அதே மாதிரி என்னுடைய துணைவியார் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு 95 விழுக்காடு இந்த மலேசியாவில்தான் இருக்காங்க, மலேசியா சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பேஸ், அவங்க பிளாட்ஃபார்ம், அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்க இதுல இருக்கிறதுனால அவங்களுக்கு இயல்பாவே வந்து அந்த கலாச்சார ரீதியாவும் சரி சாப்பாட்டு பழக்க வழக்கமும் சரி அது இயல்பாவே இருக்கும், பொருந்திக்க முடியும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த நான் இப்ப இவ்வளவு காலம் அந்த சிங்கப்பூர்ல இருந்தாலும் என்னுடைய
ஆரம்ப கட்ட காலத்துல நான் என்ன வாழ்க்கை முறைய நடைமுறையில இருந்தனோ, என்ன சாப்பாடு சாப்பிடணும், என்ன இதுல வாழ்க்கை முறையில இருந்தனோ அதே மாதிரிதான் நான் இங்க இருக்கேன். அது ஒரு சிக்கல் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு இப்ப என்னோட என்னைய வச்சு நான் பேசுறேன், எனக்கு அது ஒரு சொல்லுங்க. நம்ம ஒரே பாயிண்ட் தானே, நம்ம இந்த பாயிண்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அதனால நீங்க அதே பாயிண்ட தான் திருப்பியும் சொல்றீங்க. பட் இருந்தாலும் ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். சரி சரி சரி. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இப்ப அந்த நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷர் வரும். அந்த இன்டர்னலா கொஞ்சம் அந்த ப்ரெஷர் வரும். நம்ம அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் வேணும், வேற வழி இல்லை. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை லீட் பண்ணிட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப் வேணா நம்ம விருப்பப்படி பின்னால போய் நம்ம கொஞ்ச காலத்துக்கு இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமாதானம் சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடுறோம். ஆமா, இந்தியாவுக்கு. இப்ப எனக்கு வந்து ஒரு விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஐயாவுடைய முகாம்ல கொஞ்சம் கலந்துகிட்டு இப்படி வாழ்க்கையில அப்படி இருக்கணும்னு ஒரு விருப்பம் உண்டு. இந்த மாதிரி சத்சங்களை கலந்துகிட்டு நம்ம வாழ்க்கை வந்து பொருளாதார அடிப்படையிலே இல்லாம கொஞ்சம் இயற்கையோட ஒட்டிய ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உண்டு நமக்கு. அதனால நம்ம அதை நம்ம மனைவி கிட்ட சொல்லி அதை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்போம் அது எப்படி வரும்னு தெரியல. ஓகே, நன்றி நன்றி. ஐயா, உங்க நெத்திக்கண்ணு பக்கத்துல பாயிண்ட் கொஞ்சம் தட்டி விட்டு பாருங்க, ஏன் பூச்சி மாதிரி தெரியுது. போயிட்டு நன்றி ராஜன். வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? இங்க சுந்தரமூர்த்திங்கிற ஒருத்தர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருந்தாங்க, அவங்களமூர்த்தி உங்க ஸ்கிரீன்ல அன்மியூட் வரும். சுந்தரமூர்த்தி, நீங்க அன்மியூட் பண்ணா நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும். அங்க கீழே வந்து ஒரு மைக் மாதிரி இருக்கு பாருங்க, அது சும்மா டச் பண்ணுங்க. டச் பண்ணியாச்சுன்னா மொபைல்ல முயற்சி பண்றீங்களா? சரி, வரல. கேக்குது. பேசுங்க. ஐயா, கணவன் மனைவி கிட்ட வந்து புரிதல் கண்டிப்பா இருக்கணும். ஐயா, புரிதல் இருந்தாவே எந்த பிராப்ளமும் கொஞ்சம் வராது. அடுத்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கும்போது, நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கணவன் மட்டும் தான் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. மனைவி வீட்லயே தான் குழந்தைகளை வளர்ப்பு குடும்ப பாதுகாக்குது, அது மாதிரி வேலையை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கும் குடும்ப பாதுகாக்கிறது, குழந்தைகளை வளர்க்கறதும் ஒரு உரிய ஒரு சம்பாதிக்கிறது ஒரு முக்கியமான பணி தான் அப்படின்ற ஒரு நம்ம மதிப்பு கொடுக்கும்போது வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ கணவன் மனைவி உறவுன்றது ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது இங்க வாய்ஸ் கேட்கல. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும்னு ஜென்ரலா பேசுறதா, இல்ல என்னுடைய அனுபவங்களை என் வாழ்க்கையில நடந்ததை வந்து பேசுறதான்றது தெரியல, அதான் கேட்கலாம். இல்ல, உங்களுடைய அனுபவத்தை வச்சு உங்க அனுபவத்தை எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன முடிவுக்கு வரீங்களோ அதை சொன்னா கூட போதும். சரிங்க. ஏன்னா உங்க அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. உங்க அனுபவத்தினால நீங்க கிடைச்ச ஒரு செய்திகளை நீங்க ஷேர் பண்ணா போதும். சரிங்க. இப்போ என் வாழ்க்கையில இப்போ புரிதல், முதல்ல வந்து நான் டோட்டல் வந்து ஒரு டாமினேஷனை நான் சொல்றதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துட்டு போனேன். எல்லாமே வந்து அப்படிதான் பர்ஃபெக்டா நடக்கணும், எல்லாமே வந்து சரியா நடக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தேன். பட் அவங்க வந்து
டோட்டலா எதிர்பார்ப்பே இல்லாம நான் என்னென்னலாம் சொல்றனோ அது அத்தனையுமே செஞ்சிட்டு இருந்தாங்க. முழுசா எதிர்பார்ப்பு இல்லாம பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு எல்லாத்தையும் அந்த மாதிரி வந்து பர்ஃபெக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத அவங்களுடைய அந்த உடல்நிலை ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மனநல பிரச்சனை வந்தது. அப்ப டாக்டர்ஸ் சொன்னாங்க அவங்கள எதிர்பார்ப்பே நீங்க வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு கவுன்சிலிங் வந்து கொடுத்தாங்க. என்ன டோட்டலா அப்படியே வந்து மறு சீரமைப்பு பண்ற மாதிரி என் குணாதிசயங்கள் அத்தனையுமே நான் வந்து மாத்திட்டேன். எதிர்பார்ப்பை விட்டுட்டேன். முழுக்க முழுக்க நான் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றது, அவங்கள முழுசா வந்து பாதுகாக்கிறது, அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறது அப்படின்ற செயல்ல ஈடுபட்டேன். கடவுள் வந்து எனக்கு மிக மிக அற்புதமான மனைவி. இதுவரைக்கும் அதாவது இந்த உடல்நிலை சரியில்லாததுக்கு முன்னாடியும் சரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த உடல்நிலை சரி இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டதுக்கு அப்புறமும் டாக்டர்ஸே வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து இவ்வளவு டெவலப் வந்து எப்படி வந்ததுன்ற அளவுக்கு நான் முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பு உணர்வோடு அவங்கள வந்து ஒரு சக மனுஷியா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாத சக மனுஷியா வந்து நான் அவங்கள ட்ரீட் பண்ணி லைஃப வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா புரிதல், அவங்க எதிர்தரப்புல இருக்கிறவங்களுடைய சூழ்நிலையை நம்ம வந்து புரிஞ்சு நடக்கும் போது பிரச்சனைகளே இல்லாம வந்து டிராவல் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் பிரச்சனையே இல்லாம தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அது பொருளாதார ரீதியில அப் அண்ட் டவுன், அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அது ஒரு மைனஸ் ஆகும். அவங்க வந்து எதுவுமே நான் செய்யறதுதான் கரெக்டா இருக்கும்னு அவங்களுடைய மனநிலை இருக்கிறதுனால நான் எந்த முடிவு எடுத்தாலும் வந்து அதோட வந்து கூடவே இருப்பாங்க. இப்ப பொருளாதார ரீதியா அவங்க வந்து சில முடிவுகளை எடுத்து இப்படிதான் நடக்கணும்ன்ற ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்திருந்தா நான் நிறைய செல்வங்களை இழந்திருக்க மாட்டேன், நிறைய சேமிப்புல இருந்திருப்பேன். ஒரு பக்கம் வந்து அவங்க ரொம்ப குழந்தையா ரொம்ப அன்பா எல்லாமே நான் சொல்றது கரெக்டுன்னு பண்ணது ஒரு பக்கம் எனக்கு லாபம், ஒரு பக்கம் எனக்கு நஷ்டம். ஏன்னா எனக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை, என்னை வந்து கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாததுனால நான் பொருளாதார ரீதியா அப் அண்ட் டவுன் வந்து எனக்கு அந்த மாதிரி நடந்தது. புரிதல் வந்து மிக அற்புதமா இருந்து இது வரைக்கும் வந்து பயணங்கள் அற்புதமா போயிட்டு இருக்குது. அதாவது அவங்க உடல்நிலை சரியில்லைனாலும் சரி, பொருளாதார ரீதியா டவுன்ஃபால் இருந்தாலும் சரி, பட் மகிழ்ச்சியா வந்து வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன் ஐயா. இதுதான் என்னுடைய அனுபவம். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா அதை நான் இன்ட்ராக்ட் பண்றேன். ஓகே, இல்ல நீங்க உங்க ஷேர் பண்ணிட்டா போதும். சோ நன்றி பார்த்திபன், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மைதீன், நான் மீட் பண்றேன். மைதீன் உங்க வாய்ஸ் வரதான்னு பாக்கலாம். லாஸ்ட் டைம் வரல, இப்ப ஏதோ ரீகனெக்ட் பண்ணிருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம். 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 எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் தான் ஆச்சு. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து பயங்கர எலியும் பூனையா இருந்தோம். அதில் சண்டை தான் எங்களை வந்து பலப்படுத்துச்சு. எவ்வளவு கூட சண்டை போட்டோமோ அவ்வளவுக்குள்ள பலமா புரிதல் அதிகமாச்சு. சண்டையை வந்து நான் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து எங்க ஃபேமிலி தான் பெருசு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில அது வந்து அவங்க ஃபேமிலி தான் பெருசுன்னு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நம்ம ஃபேமிலியா அவங்க ஃபேமிலி மாதிரியும், அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி மாதிரி பாக்குறத விட எல்லாமே பொதுவான ஃபேமிலின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சண்டை கம்மியாவது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஃபேமிலியோட மெம்பர்ஷிப்பை வந்து நம்ம அம்மா அப்பா இருக்க மாதிரி மாமனார் மாமியாரையும் நம்ம ஏத்துக்கணும், அவங்க சொந்தக்காரங்க நம்ம ஏத்துக்கணும். இதே மாதிரி ஒய்ஃபும் வந்து அவங்க அப்பா அம்மா மாதிரி மாமா மாமியாரே ஏத்துக்கணும். இவ்வளவுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது ஐயா. அதனால எல்லா உறவுகளையும் நம்ம அனுசரிச்சு போறதுதான் கணவன் மனைவி சண்டையை ரொம்ப கம்மி பண்ணும். அப்படி நம்ம அனுசரிச்சு போகட்டும், அவங்களே சண்டையை மூட்டி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு 1 இயர் வந்து அவங்க சொந்தக்காரங்க தான் எல்லா சண்டையும் மூட்டி விட்டாங்க. என் ஒய்ஃபுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஆனா அவங்க ஒய்ஃபோட சொந்த கூட சேர்ந்த பொம்பளைங்க தான் நிறைய சண்டைக்கு காரணமா அமைறாங்க. அதனால அவங்களே நம்ம அனுசரிச்சு போயிட்டோம்னா மோஸ்ட்லி வந்து தெரியும் தப்பானவங்க தெரிஞ்சா கூட அவங்களை கொஞ்சம் பெருமைப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசி ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களை சரி பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் 95% சண்டை கம்மியாயிரும். அதுதான் என்னுடைய புரிதல் நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஓகே, உங்களை மீட் பண்றேன். Maiden, thank you. Next, Radha Krishna from Singapore. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்ப என்ன பொறுத்தவரையிலயும் நம்ம ஒரு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்போம் ஐயா. அந்த பெர்ஃபெக்ஷன் விடுறப்பதான் ஃபேமிலி நல்லா இருக்கு.
இப்ப அகம் புறன்ற மாதிரி வெளியில வந்து வேலை இடத்துல நிறைய ப்ரொஃபஷன் எதிர்பார்க்கலாம், பட் வீட்டுக்குள்ள வந்து நிறைய ப்ரொஃபஷன் எதிர்பார்த்தோம்னா நம்மளுடைய மனசளவுல இம்பர்ஃபெக்ட் ஆயிடுறோம்யா. இப்ப நான் போன தடவை ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன், போன தடவை வீடு வாங்கினேன், அந்த வீடு வாங்குறப்ப நம்மளுக்கு ஒரு கனவு இருக்கும், வீட்டுல வந்து இவங்க என் மனைவி வந்து ரொம்ப குண அளவுல நல்லா இருப்பாங்க, பட் அந்த வீடு அரேஞ்ச்மெண்ட் திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், எனக்கு ப்ரெஷர் தான் வந்ததே தவிர அவங்க மாறவே இல்லை. அப்புறம் ஒரு டைம்ல எப்படி வேணா இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டேயா, சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு லீவ் நல்லா கிளீன் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுலான்றப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுயா. இது என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப வீட்டுக்குள்ள ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது ஐயா, அதான் என்னோட கருத்துயா. அவ்வளவுதான், தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி. சரி ஐயா, சரி, ஓகே, நன்றி ராதாகிருஷ்ணா, உங்களை மீட் பண்றான். சரி ஐயா, நான் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கான்வர்சேஷன்ல போயிடுவோம். ஐயா நீங்க எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? அவங்க அந்த மாதிரி ப்ரெசன்ட் கண்டிஷன்ல இருக்கு, என்ன வேணுமோ கேட்டுக்குவாங்க. அதாவது ஏன் டெரர் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன கேள்வி கேட்டா கூட ஒரு ஸ்ட்ரைட் பதில் வராது, ஒரே அவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்கும். ஏன் ஆபீஸ்ல இருந்து லேட் இன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா, வேலை இருந்தது வந்ததுன்னு சொன்னா முடிஞ்சு வச்சோம், இல்ல இல்ல கிளம்பி வரும்போது அங்க காசு மழை விழுந்தது, அது காசு எல்லாம் பொறுக்கிறதுக்கு டைம் ஆச்சு, இப்படித்தான் பதில் சொல்லுவாங்க. எங்க காசுன்னு கேட்டா வரும்போது பிச்சைக்காரங்க இருந்தாங்க போட்டு வந்துட்டேன் அப்படி. இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த மாதிரி பதில் இருக்கும், அது கொஞ்சம் எரிச்சலா இருக்கும் அவங்களுக்கு. அது இப்பதெல்லாம் ஃபுல்லா தரவா சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி சரியா, பொதுவா வந்து கணவன் மனைவிக்கு இடையில, அதாவது இப்ப என்னை பொறுத்தளவுலாம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த ஒரு அதாவது நம்ம தனி கணவன் கல்யாணம்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்த ஒரு நிலைக்கும், திருமணம் ஆன பிறகு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங் ஆஃப் கம்ப்ளீஷன் இருந்த மாதிரி இருந்தது. அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு செட்டில்டு ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு அன்செட்டில்டாக இருக்கிற மாதிரியும், உண்மையிலே நாம் திருமணத்துக்கெல்லாம் இன்னும் விரும்பியெல்லாம் ஒன்றும் திருமணம் பண்ணலை. நான் ஹலோ பேரண்ட்ஸுனுடைய அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்தது, செட்டில்மெண்ட் இருந்த மாதிரி இருந்தது. அது வரைக்கும் ஒரு அன்செட்டில்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது, ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு செட்டில்டு ஃபீலிங் கிடச்சிது. அதனால் நானும் கூட இப்போ வந்து சிலவங்க, இப்போ கூட நம்மளோட தொடர்பு உள்ளவங்க கூட சிலவங்க வந்து மேரேஜை பண்ணிவிட மாட்டேன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்குமே கூட நான் வந்து மேரேஜ் பண்ணுறது, குழந்தைகளோடு இருக்கிறது, இதை தான் அட்வைஸ் பண்ணுறது. அதனால் ஒரு ஃபீலிங் ஆஃப் செட்டில்மெண்ட்டு கிடச்சிது. பிறகு இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த மேரேஜ் லெவலுக்கு அப்புறம் இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை வருது. இப்போ அந்த வாழ்க்கையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய டெம்பரமெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும், நம்முடைய டெம்பரமெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுறதும் ஒரு சகஜமாக இருக்கு. அதனால் கான்ஃப்ளிக்ட் இல்லாதபடி கணவன் மனைவி இருப்பாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது, கான்ஃப்ளிக்ட் இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ இந்த முடிஞ்ச அளவில் இப்போ என்னை பொறுத்தளவுலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனது உண்டு. அதே மாதிரி மனைவியும் நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையான ஒரு யூனிட்டியும் நமக்குள்ளே இருந்தது. அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கிறது ஒரு அவசியம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு ஃபீலிங் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் ஒரு ஒரு சரியான ஒரு வளர்ச்சி, சரியான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போகும். ஏன்னா நிச்சயமா சில இதுகள் நம்முடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் வந்து ஒரு வழி. பிறகு இப்போதைய லெவலில் நம்ம என்ன சொல்கிறது, நிறையாவருக்கு அட்வைஸ் பண்ணுறது, கணவன் மனைவிகளுக்கு இடையில் பிரச்சனை ஏதாவது ஏற்படுறது சம்மந்தமாக,
என்ன நாம சொல்றதுன்னு சொன்னா எப்பவுமே இப்ப யாரோ ஒருத்தர்னு சொன்னா நாம வந்து நம்ம மனசுல உள்ளத ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். கணவன் மனைவிக்கு இடையில வந்து ஒரு உரிமை இருக்கிறதுனால நம்ம ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். அதனால என்ன ஆயிருக்குன்னு சொன்னா கோபத்தை கூட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த மாதிரி இதுகளில் நம்ம வந்து நம்ம பொதுவாக சில உங்களுடைய கணவன் மனைவிகளுக்கு இடையில உள்ள பிரச்சனைகளில் வந்து நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் கோபமாக இருந்தால் கூட நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் எந்த கோபத்தையும் மனசில் மட்டும் சுமக்காதுங்க. நேற்று சொல்லி மட்டும் ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்கறது ஏன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசில் எது வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அதுதான் உண்மையிலே ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள ஒரு பிரச்சனை. உண்மையான பிரச்சனை வந்து நீங்கள் கோபத்தை காட்டுறது கூட பிரச்சனை கிடையாது. கோபத்தை கூட எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிடலாம். எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் சொன்னால் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணதோட அதை மறந்துடணும். அவங்க பிறகு அதை அவங்க அப்புறம் அதுக்கப்புறம் அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் அல்லது நம்ம அப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் கோபப்படுறீங்க அவங்களுமே வந்து அதையும் ஒரு மனசில் ஒரு கிரட்ஜ் மாதிரி எடுக்காதபடி அவங்களுமே அவங்களுடைய கோபத்தை காட்டி அதோட முடிச்சுக்கணும். முடிச்சுட்டோம்னு சொன்னால் நீங்கள் புதுசாக தான் நம்ம வந்து எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஒழிய பழசை நம்ம தூக்கி சம்மந்தோம்னு சொன்னால் அது பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்கும். அதனால அந்த இதோட முடிச்சுக்கிடணும். பிறகு நம்ம வந்து ஒருத்தர் எப்படியுமே வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. கன்சல்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் சில முன்னேற்றகரமான வாழ்க்கைகளில் நம்ம போகிறதுக்கு ஒருத்தருடைய ஒரு ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது வந்து ஏதோ ஒரு வகையான ஒப்பீனியனுக்கு நமக்கு ஒரு நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கோ எதுக்கோ அது கூட உதவியாக இருக்கும். அதனால் அந்த வகையிலையும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது விடணும். இந்த மெயின் பாயிண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏன்னா உரிமையில் உரிமையோடு இருக்கிறோம். ரெண்டு பேருமே கணவன் மனைவி உரிமையோடு இருக்கிறதுனால அந்த நம்ம மனசில் இருக்கிறத வெளியே காட்டிடுறது இயற்கையாக வந்துடும். அதனால் அந்த ஒரு விஷயந்தான் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது வந்து பிரச்சனைக்குரிய காரணமாக இருக்குது. அதனால் அதில் மட்டும் நம்ம எப்படி நடந்துக்கிடுறதுங்கிறத நம்ம இது பண்ணிக்கிடணும். இது ரெண்டாவது வந்து நம்ம ஏற்கனவே கூட நம்ம சில இடங்களில் நம்ம மீட்டிங்களில் சொல்லியிருக்கிறேன். அதாவது கொஞ்சம் எப்போதுக்கும் நம்ம கோபத்தையே காட்டணுங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிடக்கூடாது. அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். குறைச்சிக்கிடுறதுக்கு என்ன வழின்னு சொல்லி சொன்னால் இந்த கோபத்தை வந்து நம்ம வெளிப்படுத்துறது வந்து கோபம் வந்துடுது வெளிப்படுத்துகிற முறையை மட்டும் கொஞ்சம் ஹியூமர் கலந்துக்கிட்டால் நல்லது. ஹியூமர் கலந்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த வெளிப்படுத்துறது வந்து அதர் சைட்லேருந்து அது பழையபடி கோபம் வராது. மற்றபடி நீங்கள் கோபத்தில் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பதிலுக்கும் கோபத்தில் இருந்தால் வார்த்தைகள் வரும். இப்போ நீங்கள் ஹியூமர் கலந்து நீங்கள் சொல்லும் பொழுது அங்கே அதர் சைட்லேருந்து கோபம் வராது. அது ஒரு புன்னகையாக மாறி போயிடும். அதனால அது கொஞ்சம் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால் இது ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக என்னுடைய பார்ட்டில் சொல்லிக்கிடுறேன். வேறு நம்ம ஃபர்தராக வேறு யாராவது சொல்லணும்னா சொல்லுங்கள். யாரோ சாட்டில் வந்து லேடிஸ் ஒன்றுமே சொல்லலையேங்கிற மாதிரி சாட்டில் போட்டிருக்கிறாங்க. அதனால் லேடிஸும் கூட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிடலாம். நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்ல வேண்டாம், ஜெனரலாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நடந்த சம்பவத்தை சொன்னீங்கன்னா வேறு சிலத்தில் இதாகிடக்கூடாது. அதனால் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் நடந்ததுன்னு சொல்லி சொல்லிடுறேன். ஐயா ஒரு நல்ல ஐடியா டிப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்திபன் அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க இந்த ஹியூமர் கலந்து நம்ம வந்து பேசினா பெட்டரா இருக்கும் போது ஆரம்ப காலங்கள்ல அந்த மாதிரி என் மனைவிக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் வந்து சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது எங்கிட்ட கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படி அப்படின்னு நான் கோவப்படாம நீங்க சொன்ன மாதிரிதான் அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நான் சொல்ற மாதிரி கரெக்டா பண்ணு, போயிட்டு இந்த அம்மிக்கல்ல எடுத்துக்கோ, எடுத்துன்னு அவங்க படுக்கு அவங்க தலை மேல போட்டுரு, போட்ட முடிஞ்சது மேட்ரு அப்படின்னு சொன்னா அவங்க சிரிச்சுன்னு பாத்துக்கிறேன் போங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த மாதிரி ஜானகி வந்து இந்த மாதிரி இல்ல கோவப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அம்மா அப்ப ஒண்ணு பண்ணு, அதை வந்து நீ வந்து க்ளோஸ் பண்ணிடு, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிரு, அப்ப எனக்கு பெட்டரா இருக்கும் லைஃப் அப்படின்னு போட நாங்க பாத்துக்கிறோம் எங்க வேலையை அப்படின்னுடுவாங்க.
சும்மா அந்த அந்த மாதிரி ஜாலியா எடுத்துட்டு போயிட்டு அந்த கோவத்தை நீங்க சொன்ன மாதிரி வந்து சில வார்த்தைகள் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ஜாலியா கொடுக்கும் போது அவங்க நாங்களே பாத்துக்கிறோம் அந்த பிரச்சனைய, நீ இப்போ நீ விட்ட வந்து ஏதாவது ஒண்ணு தாறுமாறா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருவாங்க. அந்த அனுபவம் நீங்க சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்தது, அதை பகிர்ந்துக்கலாம். இது பக்கத்து வீட்டுல நடக்கல ஐயா, என் வீட்டுல நடந்து பார்த்திபன் மீட் பண்றேன். நெக்ஸ்ட் இஸ் மாதவன் தண்டபாணி நெய்வேலி. ஐயா வணக்கம். ஐயா தாய்மாமாவுடைய மகள். எங்க அம்மா வந்து அவங்களுக்கு அத்தை, அவங்க அப்பா எனக்கு வந்து மாமா, சின்னதுல இருந்தே எங்களுக்கு பழக்கம் பண்ணவங்க. அவங்க வந்து பி முடிச்சுட்டு எம்இ, எம்இல வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஐயா அவங்க. அவங்க வந்து மெட்ராஸ்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் நாங்க நெய்வேலியில இருந்தோம். மேரேஜுக்கு அப்புறம் வந்து அவங்களை நெய்வேலிக்கு அழைச்சிட்டு வந்தப்புறம் நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. பாண்டிச்சேரியில ஒரு யூனிவர்சிட்டியில லெக்சரரா ஜாயின் பண்ணாங்க. அப்புறமா கன்சீவ் ஆன அப்புறம் அந்த வேலையும் விட்டுட்டாங்க. விட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, இப்போ பிரெக்னன்சி டைம்ல அப்புறம் டிராவல் கூடாதுன்னு. அப்புறம் பாப்பா பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி நானே ஒர்க் இல்லாம இருக்கனே இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து பேங்கிங் எக்ஸாம் எல்லாம் எழுதி அவங்களே அதுல செலக்ட் ஆகி இப்போ பேங்கிங்ல போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்ல வரேன்னாயா, அவங்க வந்து ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க வந்து ஒருவேளை மெட்ராஸ்ல தான் நான் போய் ஒர்க் பண்ணணும், நான் அங்க இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நெய்வேலியில நான் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் செக்டர்ல நான் எங்க டாக்டரா இருக்கேன், பிசியோதெரபிஸ்டா இருக்கேன், எனக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்து அல்லது அவங்க தூரத்துல நான் இங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதா இருக்குங்க ஐயா. அதுல வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால ஃபேமிலி ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்குங்க ஐயா. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, சில நேரத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லும் போது இந்த சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில முன்னாடி நடந்ததெல்லாம் அவங்கள்ட்ட நான் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா சொன்னேன். அது சில நேரத்துல வந்து நமக்கு ரொம்ப மரியாதையும் கொடுக்குது, சில சில நேரத்துல வந்து ரொம்ப அந்த டிரைவிங் ஓட்டும் போது அந்த லேர்னர் வந்து ஒரு ஒரு ஸ்டேரிங் வீல் வச்சிருப்பாரு, பக்கத்துல இருக்கிற அந்த சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டேரிங் வீல் வச்சிருப்பாரு. இவர் கண்ட்ரோல் இவர் இந்த பக்கம் வளைஞ்சாலும் இப்படி கண்ட்ரோல் பண்ணா அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். என் பழைய டைப்ல ரெண்டு ஸ்டேரிங் இருக்கும் ஒரு கார்ல, ஒரு லேர்னருக்கு வந்து ஒன்று இருக்கும், ஒரு டீச்சர் வந்து இந்த பக்கம் வளைங்க என்ன சொல்லுவார். அது மாதிரி நிறைய நேரத்துல வந்து அவங்க எனக்கு டீச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு சில விஷயம். அப்ப நான் வந்து ஈகோ இல்லாம சரி அவங்க சொல்றது சரியா இருந்தா நான் கத்துக்கிறது. சில நேரத்துல வந்து நான் அவங்களுக்கு சொல்லுவேன் இந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படின்ட்டு, அதுக்கேத்த மாதிரி அவங்களும் மாறிக்கிறாங்க ஐயா. ஆனால் இது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற நேரத்துல நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு கோபம் வந்துருதுங்க ஐயா. இப்ப உங்களுடைய கருத்து வந்ததுக்கு அப்புறம் நான் வேணா அதை ஹியூமரா மாத்துறதுக்கு முயற்சி பண்றேன், டபால்னு சொல்லிடுறேன். அதாவது கொஞ்சம் அது முன்னிட்டே கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம், ஏன்னா அந்த நேரத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வராது இல்ல. நிதானம் வந்துட்டுன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும். நிதானத்துக்கு உணர்ந்துருங்க கோபத்தை, நிதானத்துக்கு உணர்ந்தோன்னா பிறகு நீங்க அதை எப்படி ஹியூமரா மாத்தலாம்னு சொல்லி நீங்க கொஞ்சம் அதை வந்து ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட ஹியூமரா மாத்துறதுக்கு நான் முயற்சி பண்றேங்க. சரியா, சரி, நன்றி. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் மாரிமுத்து ஃப்ரம் சேலம். அன்மியூட் பண்ணிருக்கேன் உங்களை. பேசுங்க மாரிமுத்து, நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சரி, சென்னை ஒரு நான் உங்களை அட்மிட் பண்றேன். உங்க பேரு, ஊர் தெரிஞ்சு போச்சு, பேர் சொல்லிடுங்க.
சென்னை போட்டீங்களா? ஓகே ஐயா, இந்த ஞான புரிதல் முன்னாடி வந்து எப்பயும் போலவே எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு நார்மல் லைஃப் போயிட்டு இருந்துச்சுயா. இந்த புரிதலுக்கு அப்புறம் அந்த கோவம் குறைவு கம்மியானவனா அங்கதான் என் பிரச்சனை வருது. சோ வீட்டுல வந்து என்ன இது கூட கோவம் கோபமே வராதா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லி ஆர்டிபிஷியலா நம்ம கோவப்பட்டாச்சுங்க, இதுக்கெல்லாம் போய் கோவப்படுவாங்களா? எங்க கோவப்படுமோ அங்க கோவப்பட மாட்டேங்கிற அப்படி சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஹியூமர் நம்ம சொன்னாச்சுங்களேன், நக்கல் பண்றீங்களுக்கும் புரிதல கொடுத்துருங்க, சரியா வந்துரும். ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. அன்பு பேசுறாங்க, நீங்க மத்தியில ஏதாவது ஒரு இதை மறைச்சிங்க, ஒரு துண்டோ ஒரு அட்டையோ தைரியமா பேசலாம். எதிர்ச்சி போயிடலாமான்னு பேசுங்க. இதுல சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு, இதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி இருக்கும்னா பிரச்சனை வரும் சார், அந்த பிரச்சனை ஒரு ஹாஃப் அன் அவர் இப்ப இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த அரை மணி நேரமே வந்துட்டு இவ்வளவு நேரம் இது இதை வந்து நம்ம நீடிக்க வைக்கிறோமா அப்படின்ற யோசனை கூட இருக்கலாம். ஏன்னா பழசு வந்துட்டு அத முடிஞ்சு போனதையே நினைச்சு 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 பேசிட்டே இருக்கும். இப்ப வந்து பிரச்சனை வருதா சரி ஓகே, பழச எதையுமே பேசுறதே கிடையாது. இப்ப இதுக்கு என்ன தீர்வு, இத இந்த இன்னைக்கு என்ன பிரச்சனையும் அதை மட்டும்தான், அது முடிஞ்சுதா சரி இது இப்படி இப்படி நான் இப்படி நினைச்சிட்டேன் நீ இப்படி நினைச்சிட்ட சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் மாத்தி நினைச்சதுதான் இவ்வளவு பிரச்சனையுமே அப்படின்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட அதை முடிச்சுக்கிறது வந்து இப்ப இந்த புரிதல் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற முடிஞ்சதை முடிஞ்சதா விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ரொம்ப நல்லா இருக்கு இந்த புரிதல்லாம். இதுதான் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து பழச எதையுமே பார்க்காம எதையுமே வந்து அதை பத்தி யோசனை பண்ணாம திரும்ப திரும்ப அதை சொல்லி காமிக்காம அப்படின்றது இல்லாம நம்ம இப்ப என்ன பிரச்சனை இதை மட்டும் தீர்வு பண்ணணும் போதும் அப்படின்னு நினைச்சோம்னாவே வந்து லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் சார். கவுண்டர் பாட்டு ஒரு ப்ரோக்ராம்ல என்ன பண்ணாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூப்பிடுவாங்க. முதல்ல ஹஸ்பண்ட ஒரு மூலையில உட்கார தனியா உட்கார வச்சுட்டு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும் அப்படி இந்த மாதிரி ரெண்டு மூணு கேள்வி கேட்டுருவாங்க, அவங்களும் பதில் சொல்லிடுவாங்க. அப்புறம் இவங்களை தனியா உட்கார வச்சுட்டு இவங்களை கூப்பிட்டு பேச்சோம்னா அதே இது வராது. என்ன மேகசின் படிப்பாங்க உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இவங்க வந்து ஆனந்த விகடன் சொல்லியிருப்பாங்க. அவங்களை வந்து கூப்பிட்டோம்னா அவர் வந்து எனக்கு பிடிச்சது துக்ளக்கு அப்படின்னு. அது மாதிரி நீங்களும் சொல்லணும். அது உண்மையில கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ளேயும் பிரச்சனைகள் வருது. நீங்க கைய கட்டி உட்கார்ந்து இருக்கும் போதே தெரியுது, அவளையே இல்ல பேசவே வேணாம். அது ஹாஃப் அன் அவருக்கு மேல அது நீடிக்காது வச்சுங்களேன், அதான் சரி. அது ஹாஃப் அன் அவர் மேலே நீடிச்சா எங்க யாரால இருக்க முடியாது, யாரோ ஒருத்தராவது பேசி சமாதானமாயி அது சரியானாதான் அடுத்த வேலைக்கு எங்களால போக முடியும், பிரச்சனையோட எங்களால தொடர முடியாது, அதான் பிரச்சனை. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஃபன். மீட் பண்றேன். புரிதலுக்கு ஆன பிறகு இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும், பட் இந்த சிரிக்கிற மாதிரி வர்றதை வந்து அப்பப்போ வரும், அந்த ஸ்பாட்டுக்கு வரும். ஒன்று ரெண்டு ஞாபகம் வர்றத சொல்கிறேன், நீ மட்டும் வாத்தியாராக இருந்தால் நான் சைபருக்கு மேலே வாங்கியிருக்க முடியாது அப்படின்னா எதை எடுத்தாலும் தப்புன்றீ அப்படின்னு. வேற வாங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுங்க, சாட்ல யாரோ ரெண்டு பேர் இருக்காங்க. பரிதாபங்க வந்து பேசியிருக்காங்க, எப்படிப்பட்ட கோபமும் அரை வினாடி தான் புரிதல் வந்த பிறகு அப்புறம் சண்டைக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சண்டைக்கு போடுறதுக்காக ஐயாட்ட ஒரு டாபிக் கேட்கணும். ஓகே நெக்ஸ்ட். எப்படி மேனேஜ் பண்றீங்க அந்த மாதிரி வரும்போது, அதாவது சிச்சுவேஷன் காமெடியா அந்த மாதிரி கூட சொல்லலாம். நைஜீரியா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஓகே ஐயா, இப்போ ஐயா ஜீவமணியா கூட ஒரு வார்த்தை சொன்னாருங்க, அதாவது மேடம் கூட சொன்னாங்க, அதாவது நடந்து போன விஷயங்கள் நடந்து போனதாக ஐயாவும் நீங்களும் சொல்றீங்க, அதனோட உண்மையான அர்த்தம் என்னன்னு ரொம்ப நாள் கூட நானும் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா, நம்மளோட வாழ்க்கை வந்து பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர்ல இருக்கிறதுனால, பட் என்னன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே ப்ரெசென்ட் மூமெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு, இப்போ ஐயா வந்து ஜீவன் ஐயா சொன்ன மாதிரி ஆக்ஷன் வந்து எப்பயுமே நம்ம ப்ரெசென்ட் மூமெண்ட்லாம் எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ண ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ அந்த வாட் இஸ் நெக்ஸ்ட், அதாவது நடந்து போன நடந்த விஷயங்கள்லாம் நடந்து போனதாக இருக்கட்டும் அப்படிங்கிற ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சிக்கும் போது வாழ்க்கையில வந்து பல விஷயங்கள் வந்து சுமூத்தா போறதுக்கான நிறைய சந்தர்ப்பம். ஐயாவோட புரிதல் வந்து அங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பா அமையுதுங்கய்யா. சோ அந்த புரிதல் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்கிறது நல்ல யதார்த்தமான உண்மைங்கய்யா. ஆமாங்க. ஐயா வணக்கம். ஐயாவுடைய அந்த ஞானப்புரிதல் வந்ததுக்கு அப்புறமே வந்து நிறைய மாற்றங்கள் வந்ததுங்கய்யா. அதாவது குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய அன்றாட பிரச்சனைகள், நமக்கு இந்த வீட்டில் அந்த ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த முன்னாடி இருந்த அந்த குணாதிசயங்கள் வந்து அது மாறிடுச்சு. அது ரொம்ப அதை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம உள்ள வந்து அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகலை. அதாவது நம்ம உள்ள கன்ஸ்ட்ரக்டிவாக சில விஷயங்களை வச்சிருக்கிறது அப்படியே டைல்யூட் ஆயிடுச்சு. அது டைல்யூட் ஆகும்போது இயல்பாகவே வந்து அது நேச்சுரலாக அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன லைஃப்பை லீட் பண்ண முடியுமோ அதை அந்த ப்ரெசன்ஸ் இதில் போகிறப்போ அது ஸ்மூத்தாக இருக்கு. ரெண்டாவது ஃபேமிலின்னு வரும்போது ஃபேமிலி அஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்குறோம் எல்லாமே, அதாவது கணவனுடைய குடும்பமோ மனைவியினுடைய குடும்பமோ அப்படி பார்க்காம அதை அஸ் அ ஃபேமிலியாக பார்த்துட்டு அதில் நம்மளுடைய ஃபேமிலி கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிற இதில் போயிடுறோம். அதனால் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், அதாவது அந்த சார்பு தன்மை போயிடுது. இப்போ என்னுடைய குடும்பத்தில் யாராவது தவறு செஞ்சுருந்தானோ, அவர் குடும்பத்தில் தவறு செஞ்சுருந்தானோ அதை ஒரு பொதுத்தன்மையோடு நம்ம அணுகிறோம். அது பொதுவாக அந்த சூழலுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்கிற பார்க்குறத ஒழிய உங்கள் சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்கிற அந்த இதில் இல்லாமல் போயிருது. அது நம்மளுடைய இந்த ஞான புரிதல் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வந்து அந்த இயல்பாக மனிதனுக்கு உரிக்கக்கூடிய அந்த ஈர்த்தலும் தனிப்பிரிதலும், ஒருத்தருடைய தனிமையை நம்ம அவங்க தனியாக இருக்கிறப்போ அந்த தனிமையை நம்ம மதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்களுடைய உரிமையில் நம்ம தலையிடக்கூடாது. அதை வந்து அவங்களுடைய விருப்ப வெறுப்புகள் அவங்க தனிப்பட்ட இதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த புரிதல் பண்ணும்போது அவங்களும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதாங்க ஐயா. ஓகே ஓகே நன்றி. குமரேஷன்ங்கிறவங்க பேச விரும்புகிறாங்க. குமரேஷன், நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கங்கறத சொல்லுங்க. ஐயா வணக்கம். நான் இப்போ ஹங்கேரியில இருந்து பேசுறேன். பேசுங்க. ஓகே, நான் ஒரு வாட்டி ஸ்பெயின்ல இருந்து பேசினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பேசுங்க. பேசுங்க. ஓகே, இப்போ ரெண்டு மூணு விஷயங்க. இப்போ சென்னையில இருந்து ஒரு நண்பர் சொன்ன மாதிரி, அதாவது இப்ப காமா குவைட்டா போறோம் அப்படின்னா நீ என்ன எப்படி ஆயிட்டியா, நீ
உனக்கு இப்ப சொரண கூட இல்லையா அப்படின்ற மாதிரி லெவல்ல வந்து இப்ப அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த சகோதரி சொன்ன மாதிரி அந்த பாஸ்ட், அதாவது நம்ம பண்ணின பாஸ்ட், அவங்க அவங்களோட பாஸ்ட், நமக்குள்ள நடந்த சண்டைகள், அந்த விஷயங்கள் வந்து மனசுல வந்து ஸ்டோர் ஆகி இருந்துட்டு இப்ப அது வந்து திருப்பி வந்து எமர்ஜ் ஆகுது. அந்த சண்டை வர்ற டைம்ல அது எமர்ஜ் ஆகி அந்த சண்டையை வந்து ஜாஸ்தி பண்ணுது. இமிடியட்டா மைண்ட் வந்து ரீகலெக்ட் பண்ணுது அந்த பழைய இதெல்லாம். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது தாங்க. இது நமக்கு புரிதல் நமக்கு ஜாஸ்தி வேணுன்றது ஒரு விஷயம் நமக்கு புரியுது ஒண்ணு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? இல்ல, அதாவது இப்ப நம்ம கோபம்ங்கிறது வந்து நமக்கு ஏதோ வகையில கோபம் வந்துருது. வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து முடிஞ்ச அளவு நம்ம அதை வந்து உரிமையினாலதான் எக்ஸ்பிரஸ் பண்றோம். உரிமை இல்லாத இடத்துல நம்ம கோபத்தை காட்டாம அடக்கிட்டு கூட போயிடுவோம். உரிமை இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது நம்ம அந்த மாதிரி பழசு வரலாம், நினைவுகள் வரலாம், என்னெல்லாம் வரலாம். பட் இருந்தாலும் அந்த கோபத்தை வந்து கோபப்பட்டு முடிச்ச உடனே கோபத்தை விட்டுட்டு வெளியே வந்துடணும். கோபத்தை விட்டு முடிச்சிட்டீங்க பழைய எப்படி நீங்க அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு இஷ்யூவாவே எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம இது பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து அதர் சைடு வந்து எப்பவுமே கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அதர் சைடு வந்து கிரிமினல்ஸ் கிடையாது. அவங்க நம்மளுடைய ஃபேமிலியுடைய மெம்பர் தான். நம்மளுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அவங்களுக்கும் அக்கறை இருக்கு, அவங்க வாழ்க்கையில உங்களுக்கும் அக்கறை இருக்கு. அக்கறையோட தான் இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஒரு கிளாஷ் ஏற்பட்டுருது. அவங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, நீங்களும் ஒரு வார்த்தை சொல்றீங்க, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அந்த வார்த்தைகள்ல வந்துருது. அது அது பண்ற பத்தி தப்பு கிடையாது. அதை மனசுல வைக்காம அப்படி பண்ணது கரெக்டு தான். பட்டு அதை அந்த அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வார்ட்ஸ் முடிஞ்ச உடனேயே நீங்க அதுல இருந்து விடுபட்டுருக்கணும். அதுக்கு பிறகு நீங்க அதை கேரி பண்ணக்கூடாது. ஏன் நிதானத்துக்கு வந்து சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு விட்டு நீங்க அடுத்த வேலைக்கு போயிடணும். பிறகு என்னன்னா முடிஞ்ச அளவுல ஒரு நிதானத்தோட நம்ம கடைபிடிக்கிறது, நிதானம் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு வரும் பொழுது முடிஞ்ச அளவுல நம்ம கோபத்தை வந்து கொஞ்சம் ஹியூமரா இப்ப பண்ணி நம்முடைய கோபத்தை காட்டுற மாதிரி அப்படி ஒரு பழக்கத்துக்கு நீங்க மாறிக்கிட்டோம்னா அது நல்லா இருக்கும். அதாவது அந்த அந்த ஹியூமர் வர்றதுக்கு ஒரு நிதானம் வேணும். அந்த நிதானமே இல்லாம போயிடுச்சு. அதாவது அந்த பாஸ்ட் எல்லாம் வந்து அப்படியே அக்ரிவேட் ஆயிடுச்சு. சேர்ந்து 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 நமக்குள்ளயும் சேர்ந்துருச்சு, அவங்களுக்குள்ளயும் சேர்ந்துருச்சு. அது இல்ல, அதான் பாஸ்ட் எப்பவுமே நீங்க அதுல கையில எடுக்காம பாத்துக்கிட்டாதான் நல்லதா. அந்த பிரசன்ட் மூமெண்ட்டை தான் டீல் பண்ணணும். மொழிய பாஸ்ட் மூமெண்ட்டையும் சேர்த்து இப்பவுமே டீல் பண்ணக்கூடாது. நீங்க எப்பவுமே முடிஞ்சதா முடிஞ்சதா ஆக்கிட வேண்டியதான். ஆக்கிட்டு அப்படி ஏதாவது ஒரு உண்மையிலேயே ஒரு இஷ்யூ எதுவும் இருந்துச்சோம்னா அதை உட்காந்து கொஞ்சம் நிதானமா பேசி ஒரு அவங்களும் மனநிலை நல்லா இருக்க நேரத்துல நீங்களும் நல்லா இருக்கிற நேரத்துல அந்த இதை எப்படி அந்த ஒரு இஷ்யூவை டீல் பண்றது என்னங்கிறத பார்த்து பொறுமையா நம்ம கொஞ்சம் எப்படியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டா தான் ஒரு உறவு நல்லா இருக்கும். இல்லைன்னா எதிரிகளாவே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அந்த எனிமிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து வேற பிற பிரச்சனைகளையும் கொண்டு வரும். நீ ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்து போறியா, நான் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் நினைச்சுக்கிறது மனசுக்குள்ள. அதான் மொத்தத்துல நம்ம வந்து ஏதோ ஒரு ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு ஒரு பொது நன்மைக்காக நீங்க ரெண்டு பேருமே முயற்சி பண்ற மாதிரிதான் இருக்கணும். முடிய தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவங்க மேல தப்பே இருந்தாலும் கூட சரிதான், ஏதோ அவங்க பண்ணிட்டாங்க, சரி அது அவங்க இயல்பு அவ்வளவுதான் நீட்டு சொல்லி அதை விட்டுட்டு அதை நம்ம மறந்துடுறதான் செய்யணும். அவங்க மேலே தப்பாவே இருந்தாலும் கூட நம்ம மறந்துடுறதான் செய்யணும். வாங்க மிஸ்டர் சந்தோஷம், உங்க பேரு ஊரு சொல்லிடுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்ணி வாங்க பேசுங்க. நீங்க பேர் கௌதம், கரூர்ல இருந்து பேசுறேன். சார் என்னோட க்வெஸ்சன் இன்னைக்குதான் நான் வாட்ஸ்அப் குரூப்ல இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணேன் சார். சோ நான் வந்து இந்த டாபிக்ல எனக்கு இந்த க்வெஸ்சன் கேட்கலாமா இன்னைக்கு கேட்கலாமா என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் கேக்குறேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க சார். ஜெனரல் க்வெஸ்சன் தான கேளுங்க. இன்னைக்கு டாபிக்கே ஜெனரல் டாபிக். ஐயா ஐயா, கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, வச்சுக்கலாமா ஐயா? ஏன் அவசியம் கல்யாணம் அவசியம் நினைக்கிறீங்க? மேரேஜ் ஏன் அவ்வளவு நெசசரி? அப்பார்ட் ஃப்ரம் குழந்தைகள் அப்புறம் எமோஷனல் சப்போர்ட் இது ரெண்ட தவிர கல்யாணம் வந்து ஏன் அவசியம்னு நீங்க நினைக்க சொல்றீங்க?
இல்லை, இப்போ நம்ம வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வாழணும். அப்படி வாழும் பொழுது நம்ம தனிமையாக இருந்து வாழணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். மேரேஜே பண்ணாமல் குழந்தைகளே இல்லாமல் நம்ம வாழணும்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்ததுன்னா, நல்ல காரணம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட இது பண்ணலாம். மற்றபடி இல்லைன்னு சொல்லி சொன்னால், ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏஜுக்கு மேலே அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாணம் பண்ணணும் இல்லையேங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுற வயசில் அவங்களுக்கு கல்யாணம் ஆறு நினைக்க கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வயசில் வந்து கல்யாணம் பண்ணாமல் போயிட்டோமே என்னிட்டு நினைக்கிறவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். சில ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரீசன் இருந்ததுன்னா அந்த ரீசனுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ எனக்கே கூட கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு நான் இல்லை. ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து ஆன்மீகத்துக்காக வந்து வாழ்க்கையை அப்படி டிவோட் பண்ணதுனால அந்த அப்படியே போயிடலாங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு சன்னியாசம் எடுத்து போகணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீகத்துக்காக தான் வாழணுங்கிற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம பிடிவாதமாக சண்டை போட்டு நான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற முயற்சியில் இல்லை. அந்த மாதிரி இருக்காதனால பேரண்ட்ஸினுடைய ஒரு விருப்பத்தின் பேரில் நான் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து மேரேஜுக்கு வந்து இப்போ மேரேஜ் தான் அட்வைஸ் பண்ணணும்னு தோணுது. என்னுடைய அனுபவத்தை வச்சு பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே மேரேஜ் அட்வைஸ் பண்ணணும்னு தோணுது. ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால், ஆன்மீகமே ஆன்மீகத்துக்காக மேரேஜ் பண்ணாமல் இருக்கணுங்கிற ஒரு கான்செப்டே எனக்கு இப்போ ஒத்து விடலை. ஏன்னா அது வந்து ஆன்மீகங்கிறது ரொம்ப எளிமையான விஷயமா இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் மேரேஜ் லைஃப்பில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஞானம் அடையலாம், லிபரேஷன் அடையலாம், எல்லாமே அடையலாம். அதுக்குள்ள ஸ்கோப் இருக்கிறதுனால எனக்கு அதுக்காக நீங்கள் மேரேஜ் பண்ணாமல் இருக்கணுங்கிற மாதிரி யாருக்குமே எனக்கு அட்வைஸ் பண்ண தோணலை. பேசுங்க, நீங்கள் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கை மேல பிடிப்பு இருக்கு. நிறைய விஷயங்கள் உலகத்தை சுத்தி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது நிறைய விஷயங்களை படிக்க பிடிக்கும். நிறைய ரிசர்ச்ல எனக்கு வந்து நிறைய ஈடுபாடு இருக்கு. புதுசு புதுசா நிறைய விஷயங்களை படிக்கணும் அப்படிங்கிறது, ஃபர்தர நிறைய பர்சியூ பண்ணணும் இருக்கு. அது இல்லாம கர்நாடிக் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயே நிறைய இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி உலகத்துல எல்லா நிறைய ஊர்களை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுல விஷயங்கள் ஆசைகள் இப்படிலாம் இருக்கு. ஸோ இப்படி எனக்கு வாழ்க்கை மேல பிடிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் காரணமா இருக்கு. அப்படிங்க இருக்கும் பொழுது நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா யார் தனியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை? வீட்டுல என்ன சொல்றாங்க, பண்ணிக்கிட்டே நீங்க இருந்துக்கலாம். நீங்க அதை பண்ணிக்கிட்டே கூட நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு துணை கூட தேடிக்கிடலாம். உங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்கு சூட் ஆகிற மாதிரி கூட நீங்க தேடிக்கிடலாம். அது இல்ல, எனக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து தலையில முடி வராதுங்க. எனக்கு வந்து அலோபேஷியா சொல்லிட்டு இருக்கு, அதனால தலையில முடி வராது. நான் எப்பயும் முட்டியாதான் இருப்பேன். நீங்க கூட என்ன பாத்திருக்கீங்க முன்னாடி, நான் சென்னையில போரூர்ல உங்க வீட்டுக்கு ஐயப்பன் தாங்கல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் இல்லையா, அப்ப பாத்திருப்பீங்க. முடி வராது, அதனால வந்து எனக்கு பட் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த சென்ஸ் என்னோட இன்ட்ரெஸ்டோட சிங்க் ஆகிற மாதிரி தான் எனக்கு வைஃபா வந்தாதான் எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் மனசுல நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சிருந்தாதான் என்னால் வந்து கர்நாடிக் மியூசிக்கு அப்புறம் அந்த ரிலீஜியஸா நம்ம சாங்கியங்கள் மேல அதெல்லாம் ஒரு வேதத்தின் மேல சான்ஸ்கிரிட் ஸ்கிரிப்சர்ஸ் மேல இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணிக்கிட்டா தான் வந்து என்னால் வந்து சந்தோஷமா அந்த ஒரு கம்பெனியை வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஈவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது குறைபாடு இருக்கும் பொழுது நான் நினைக்கிற மாதிரி ஒரு துணை ஏற்படுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கு முதல்ல நான் தகுதியானவன், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் சொல்றேன், இப்படி தலையில ஒரு குறைபாடு முடியலங்கும் போது நான் தகுதியானவன் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தனியாக வாழ்ந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிருக்கேன். சரி, இருந்தாலும் என்ன இப்போ எனக்கு வந்து அதுக்கு ரொம்ப அதிகமான காரணங்கள் சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு ஃபீல் பண்றது வந்து ஒரு மேரிட்டல் லைஃப் தான் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு காலத்துல வந்து மேரேஜை வந்து வெறுத்த காரணம் வந்து ஆன்மீக நோக்கத்துக்காக தான் வெறுத்தேன். இப்போ அந்த ஆன்மீகத்துக்கும் மேரேஜுக்கும் இடைஞ்சல் இல்லைங்கிறத தெரிஞ்சதுனால அந்த ரீசன் எனக்கு அந்த ஒரு ரீசன் தான் வச்சிருந்தா அந்த ஒரு ரீசன் வந்து அவுட் ஆயிட்டுது. அதனால மற்றபடி பார்த்தோம்னு சொன்னா எனக்கு வேற காரணங்கள் எனக்கு சொல்ல தெரியல.
மற்றபடி ஜெனரலா என்னுடைய அனுபவம் என்னுடைய ஐடியா கேட்டீங்கன்னு சொன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டுறதுதான் நல்லதுன்னு தான். நான் சொல்றதுல வந்து எதுவும் அநியாயமா எதுவும் நீங்க ஃபீல் பண்றீங்க? இங்க நான் சொல்றது தப்பு இல்ல. அதான் எனக்கு என்னதோ எனக்கு என்னுடைய மனசுல என்ன தோணுங்கன்னா இப்போ உங்களுக்கு அப்படி தோணலாம், ஒரு ஏஜுக்கு அப்புறம் பிறகு மேரேஜ் பண்ணாம போயிட்டோமேனே நினைக்க கூடாது. நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது பர்சன்ட் பர்சன்ட் டிஃபர் ஆகும். அது நமக்கு தெரியல, ஏன்னா நம்மள்ட்ட நிறைய பேர் அப்படிதான் பழகிருக்கிறாங்க. சரி, நான் கேள்விப்பட்ட பார்த்த இடங்கள்ல எல்லாமே ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணியிருந்துருக்கலாமேங்கிற மாதிரி தான் அப்படிதான் ஃபீல் பண்ணுறாங்க. சரி சரி. ஸோ மெயின்லி அது வந்து அந்த 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 ஏக்கம் வந்து எதனால் ஏற்படுதுன்னா மெயின்லி பிகாஸ் ஆஃப் எமோஷனல் சப்போர்ட் இல்லாதது தான், லாக் ஆஃப் எமோஷனல் சப்போர்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மொத்தத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் செட்டில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். செட்டில்மெண்ட் இன் தி சென்ஸ் ஐயா, ரெண்டாவது ஒரு அதாவது உங்களுக்கு மனைவி இருக்கிற உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கிற மாதிரி தெரியும். மற்றவங்க வந்து யாருமே வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்காது. ஒரு வயசுக்கு மேலே வந்து உங்களுடைய ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி உங்களுக்கு இருக்காது, இன்னொருக்கு அவர் உறுதுணையாக இருக்க மாட்டாங்க. அதான் சப்போர்ட் அந்த வயசான காலத்தில் ஒரு நீங்களே உங்களுக்கு வேண்டிய அளவுல நீங்க யோசிங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா, ஏன்னா நான் நான் சொல்றது வந்து என்னுடைய கருத்து தானே வழிய இதுதான் உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியாது, என்னுடைய கருத்து அது. நான் யோசிக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி, நான் உங்களை மீட் பண்றேன். வேற டைம் ஆயிடுச்சு. ஆமா ஐயா, நிறைவு பண்ணிக்கலாமா? நான் ஒரே ஒரு லைன் கமெண்ட் அடிச்சு சொல்லிடலாம். சம்சாரம்ங்கிறது மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்சாரம்னா அப்பப்போ ஷாக் அடிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு ஷாக்கும் தாண்டி போகணும்னா ஞானம் தான் வழி பண்ணும். ஸோ ஞானம் வேணும்னா சம்சாரம் வேணும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்க்ளூட் ப்ரோக்ராம் கன்க்ளூட் பண்ணலாம். ஐயா சாட்டில் யாரோ தேங்க்யூ ஆல். ஸோ அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி அனைவருக்கும். வணக்கம்.